happy wedding. என்றும் ட்ரெண்டிங் happy wedding. Alaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் wedding celebration. ஸ்ரீராம் சேஷாத்ரி, இப்போ தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் நிறைய கட்டுரைகள் வந்து களம் மாறி இருக்கிறது. பாஜகவுக்கு எதிரான ஒரு சைலண்ட் வே இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. ஆனா எக்ஸிட் போல் முடிவு மாறி இருக்கு அப்படின்னா எங்க தவறு நடந்திருக்கலாம்னு உங்கள் பார்வையில் பாக்கிறேன். நான் முக்கியமா ஒரு ஷாம் பேசும்போதும் சரி, இல்ல நம்ம ஒவ்வொரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரனும் ஆல்ரெடி ஆவடிக்குமார் அவர்கள் பேசும்போது எல்லாமும் இந்த எக்ஸிட் போல பத்தி எல்லாம் நிறைய சொன்னா ஒரு ரெண்டு ஒரே ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லிடுறேன். சி, நம்ம அப்படியே நம்பர் 373 359 சொல்றதை எடுத்துக்க முடியாது. பட் டைரக்ஷன் கரெக்டா இருக்கா தான் பார்க்கணும். எப்போதுமே 2014 ஆகட்டும் 19 இருக்கட்டும் கூட கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் மாறி இருக்குன்ட்டு. ஒரு எக்ஸிட் போகும்போது ஷாம் வரும்போது என்ன சொன்னார், இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் சொன்னார். எண்ணிக்கை இப்ப நம்ம தேர்தல் முடியக்கூடிய அன்னைக்கு இன்னைக்கு பஞ்சாப் ஒண்டி தான் ஃபுல் ஸ்டேட்டும் இன்னைக்கு போச்சு. மீதி எல்லா ஸ்டேட்லயுமே ஓரளவுக்கு தொகுதிகள் ஏற்கனவே வந்து 6வது கட்டத்தோடு முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ரா பொலேஷன், அப்போ ஒரு 8 சீட்டு வெஸ்ட் பெங்காலில் அதனுடைய எக்ஸ்ட்ரா பொலேஷன் வரும்போது அது அதனுடைய இது எக்ஸிட் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு யாருன்ட்டு. இப்போ இன்னைக்கு 8 சீட்டு வெஸ்ட் பெங்காலில் நடந்தது பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் 8 சீட்டும் 2019-14 ரெண்டுத்திலையும் வின் பண்ணுது. அப்போ அதை வந்து உடனே அந்த 8 சீட்டை கொண்டு போய் இது கொடுக்க மாட்டாங்க அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும்போது. ஸோ there is a science behind it. Okay, in the exit poll vandu or direction solludu 353 kittadatta average a 330 ku mela dhaan ellarume vandu sollitirukanga nanu vandu kittadatta ana drishti ramsheshwar palarume enna sonnanga na kalathila endha alaiyum illa appdin sonna modi kana aadharavala illa ramar koil vagaram edupadala ஒரு தேசிய பிரச்சனையை பாஜகவால முன் வைக்க முடியலன்னு சொன்னாங்க. மோடிக்கு ஆதரவான அலை தான் இது. என்னன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போதுமே ஒரு செஃபாலஜிக்கல் கால்குலேஷன்ல 5% மேல நீங்க ஒரு சேஞ்ச் இருந்தாதான் அலைன்னு சொல்லுவோம். நீங்க 5% பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க 5% இருக்கும்போது அது அலைன்ற பேர்ல வராது. ஆனா நீங்க எங்க கன்சாலிடேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஃபேவரபிள் அலை இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய கணக்குப்படி 25-30 பிஜேபி வின் பண்ணுன்ற என்னுடைய கணக்கு. அப்ப 18 ஒரு 12 சீட்டு ஜாஸ்தி ஆகுறாங்க அப்படின்னா அது அலை. ஒடிசால பிஜேபி அலை, தெலுங்கானால பிஜேபி அலை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அலை. ஏன்னா டிஎம்கே போன தடவை 38 தான் இருந்தது, அதனால அது ரீடைன் பண்ணும்போது அது அலை கிடையாது. இதே வந்து ஒரு 38 இருந்தது வந்து 25 போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆகும். பாஜகவுக்கு அப்படி நேரல நிகழல, பாஜக அந்த மாதிரி நேரல. எங்கன்னா உங்களுக்கு பீகார்ல என்டிஏக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு 7-8 சீட் சர்க்கிள் இருக்கு. மகாராஷ்டிரால ஒரு சர்க்கிள் இருக்கு. ஏன்னா வந்து அந்த என்டிஏ காம்போசிஷனே மாறி இருக்குன்றதுனால அந்த ஒரு சர்க்கிள் இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னாங்க, பிஜேபி அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு சீட் வச்சிருந்தாங்க 2019 ஓபி ரவீந்திரன் இருந்தாரு. இப்ப அதை தக்க வச்சாலே அவங்களுடைய அட்லீஸ்ட் ஸ்டேட்டஸ் கோ ரிமைன்ஸ், அதை விட 1 எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா அவங்க ஃபேரிங் பெட்டர். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏடிஎம்கேக்கு 0 சீட் வந்தாலும் ஒரு இந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி 0 சீட் வந்தாலும் ஸ்டேட்டஸ் கோ ரிமைன் ஆகுது, நாங்க வந்து கீழே இறங்கலன்றாரு. இது வந்து எப்படி பாக்குறது, அப்போ பாஜக தலைமையில் இதான் ஃபர்ஸ்ட் தானே பாஜக தலைமையில் கூட்டணி. ஏன்னா 2014 பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கிடையாது, பாஜக அங்கம் வகித்த என்டிஏ கூட்டணி. பெருசா தேமுதிக பாமக தான் இருந்தாங்க, பாஜக தலைமை தான் ஃபர்ஸ்ட் தரம் பாஜக தலைமையிலான இருக்கக்கூடிய கூட்டணி. அப்ப பாஜக தலைமையிலான இருந்த கூட்டணி அதிமுகவை விட 1 சீட்டோ 2 சீட்டோ சேம் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கும் போது அதிமுக அதை வந்து நாங்க வந்து 0 சீட்டு தாங்க இருந்தோம், ஆனால் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோ அப்படிதாங்க இருக்கு, இவங்க வந்து திமுக 38 சீட்டு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி 39 வச்சு அவங்க ஒரு 2 குறைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் சரிவன் சொன்னது. நம்ம பி சிதம்பரம் சொன்ன ஃபார்முலா குஜராத்ல போன தடவை 2017 தேர்தல் போது அவர் என்ன சொன்னார்னா, பாஜக ஆட்சி அமைக்குது ஆனா 10 சீட்டு கம்மியா வாங்கி ஆட்சி அமைக்குது, அதனால அவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சொல்ல வந்தது, இந்த தேர்தல் களத்தில் நிற்கும் போது தேர்தல் முடிவு வருகின்ற நேரத்தில் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் எங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால அந்த ஒவ்வொருவரும் இருக்கிறத வந்து தக்க வச்சாலுடைய அவர்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை. அதனால
நாங்க வந்து ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாலும் எங்களுக்கு வெற்றி, ஆனால் அவங்க எண்ணிக்கையிலிருந்து ஒரு சின்ன சரிவு வந்தாலும் அவங்களுக்கு தோல்வி. காத்துருங்க ஆசீர்வாதம். அந்த வகையில் அதை சொன்னேன். ரெண்டாவது மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் ஆச்சாரி நிறைய செய்திகள் சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வந்ததை நான் ஆச்சரியப்படுறேன். என்னன்னா, பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் லீடர்லாம் அச்சு துவச்சிட்டு இன்னைக்கு வந்து புதியவர்களை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கிறது எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ மத்தியிலையும் அவங்க கேண்டிடேட்டை பார்த்தாவே அவங்க புதியவர்களை தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்ட்ராங் லீடரை அந்த காலத்தில் அத்வானிலேருந்து முரளி மனோகர் ஜோஷிலேருந்து எல்லாரையும் சுஷ்மா சுவராஜிலேருந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் வந்து நரேந்திர மோடி எஸ்டாப்ளிஷ் ஆனார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு இப்போ சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை இந்தியா முழுக்க அவர் தான்? ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.